ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக வேலைவாய்ப்பு பற்றிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பதவிகள்லாம் இருக்குது, எத்தனை பதவிகள் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க இப்போது ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர், அதாவது ரைட்டர், ஹெல்பர் அண்ட் காவலர் பதவிகளுக்காக தான் ஆட்களை எடுத்துட்டுருக்காங்க. மொத்தம் எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 304 பணியிடங்கள் இருக்குது. சரி, பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, பணியிடங்கள், காலியிடம் மற்றும் சம்பள விவரம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். பருவகால பட்டியல் எழுத்தருக்கு காலியிடம் 119, இவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 2410 அண்ட் 4049 அகவிலைப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பருவகால உதவுபவர், அதை 127 காலியிடம் இருக்குது, இவங்களுக்கான சேலரி அண்ட் அகவிலைப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2359 ப்ளஸ் 4049 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பருவகால காவலருக்கும் இதே சேலரி தான். உங்களுக்கான காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 58 காலியிடங்கள் இருக்குது. சரி, இந்த பதவிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பருவகால பட்டியல் எழுத்தர் பணிக்கு பிஎஸ்சி இளநிலை அறிவியல் படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பருவகால உதவுபவர் பணிக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பருவகாலர் காவலர் பணிக்கு மினிமம் 8 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 18லேருந்து 37 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் பை போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். சரி, எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, முதுநிலை மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், நாகப்பட்டினம் மண்டல அலுவலகம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை கவரில் போட்டுட்டு நீங்கள் உங்களோட பயோடேட்டாவையும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணது அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, tnscc.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/11/2021 தான் கடைசி நாள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் கூட யாராவது ஒருத்தருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.